நீதிமன்றம் பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையம் அவருடைய இது அவங்களுடைய இதுபடிதான் நீங்க நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதனால தேர்தல் ஆணையம் பம்பரம் சின்ன உங்களுக்கு மறுக்கிறதுனால அதுபடிதான் நீங்கள் அந்த அந்தவுடைய முடிவு இப்படி தான் நீங்கள் செயல்படணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் மேல்முறையீடு போகலாம், ஆனால் தேர்தல் பரப்புரை ஆரம்பிச்சிட்டோம், நாங்கள் மேற்கொண்டு காலதாமதம் ஆகக்கூடாதுங்கிற காரணத்தினால நாங்கள் வந்து வேறு ஏதாவது பொது சின்னம், நாங்கள் ஏற்கனவே ரெண்டு பொது சின்னங்கள் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கோம். நாங்கள் நாளைக்கு தான் ஸ்க்ரூட்டினி, நாளைக்கு நாமினேஷன் பண்ணது எல்லாமே ஸ்க்ரூட்டினி, நாளைக்கு இறுதி நாளது, நாளைக்கு இல்லாட்டி நாளானைக்குள்ளே உங்களுக்கு அந்த சின்னத்தை வந்து நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் என்ன சின்னங்கிறத அறிவிச்சிருவோம். நாங்கள் எந்த தீப்பட்டியும் உருளை இல்லை, அது எங்களை அதில் அது நம்ம இல்லை, அதுக்கு இனிமேல் தான் முடிவு பண்ணுவோம். நாங்கள் அது உங்கள் நாளைக்கே உங்களுக்கு தெரிஞ்சிடும், உங்களுக்கு எந்த மாற்று சின்னம் எந்த சின்னங்கிறது கண்டிப்பாக நாளைக்கு உங்களுக்கு சொல்லிடுவோம். நினைக்கிறீங்க அது இல்லை இல்லை, நானும் நான் மாத்திரம் கிடையாது இல்லையா, கட்சியில் இருக்க மற்றவங்கெல்லாம் சேர்த்து எது அப்படின்னா பம்பரம் கிடைக்காட்டி வேறு எது எந்த சின்னம் நமக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சு வச்சுருக்கிறாங்க, கண்டிப்பாக நாளைக்கு நாங்கள் சொல்லிடுறோம். நான் ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கீங்க சார், உதயசீர சின்னத்தில் போட்டி இல்லைங்கிறது தெளிவாக சொல்லியிருக்கீங்க, இப்போ உங்கள் நிலைப்பாட்டில் எதுவும் மாறுதல் இருக்கா? உதயசீர் கிடைக்கல, இல்லை 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 இல்லை, நீங்கள் திரும்பி திரும்பி நீங்கள் வந்து ஏதோ ஒரு திட்டத்தோடு நீங்கள் வந்து எங்ககிட்ட கேள்வி கேட்குறீங்க, கூட்டணியில் பிரச்சனை பண்ணணும் நினைக்கிறீங்க நீங்கள், அதுக்கு வந்து நான் இன்னும் சொல்லிடுறேன், நான் மதவாத சக்தி பாஜக அகற்றுறதுல வந்து தான் நாங்கள் எல்லாருமே ஒரு கூட்டணியில் இருக்கிறோம். நாங்கள் அந்த தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் பாரதிய ஜனதா ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும்ங்கிற ஒற்றை குறிக்கோளோட நாங்கள் இருக்கிறோம், மக்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த தேர்தலை பொறுத்தவரை நீங்கள் பாஜக எதிர்க்கும் உண்மையான கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணி. அதாவது கிராமப்புறங்கள் நிறைந்த பகுதிங்கிறது நீங்கள் தப்பான விஷயம் சொல்கிறேன், திருச்சி நாடாளுமன்ற தொகுதி வரைக்கும் இங்கே நகர்ப்பகுதி தான், நீங்கள் சில ஒரு கந்தரவக்கோட்டையும் நீங்கள் புதுக்கோட்டையில் போய் அங்கே கொஞ்சம் கிராமங்கள் நிறைய இருக்குது. அதே விட நான் அதே சொல்லலை, உள்ளாட்சி தேர்தலில் உங்களுக்கே தெரியும் ஒரு நாலு சின்னம் இருக்கும், ஒன்று ஒன்று பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டுக்கு ஒன்று, கவுன்சிலருக்கு ஒன்று, அது உறுப்பினர் இருப்பாங்க இல்லையா மாவட்ட கவுன்சிலருக்கு ஒன்று இருக்கும், மூணு நாலு பேர் வேட்பாளர் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சின்னம் இருக்கும், அங்கே உதயசீரன் இருக்காது, எல்லாம் ரெட்டல் இருக்காது, ஆனால் அங்கே தனிப்பட்ட சின்னங்கள் இருக்கும். அப்போது அந்த கிராமத்தில் இருக்க ஜனங்க கரெக்டாக வந்து ஒன்று ஒன்றுக்கு சின்னத்தை பார்த்து கரெக்டாக வேட்பாளர் ஜெயிக்க வைக்க முடியுது, படிக்காத ஜனங்க கிராமங்களில் பண்ணும்போது பிரச்சனை கிடையாது. அதனால் எங்கே நீங்கள் நகரமாக இருக்கட்டும் கிராமமாக இருக்கட்டும் திமுக தலைமையிலான கூட்டணி மாபெரும் வெற்றி பெறுது, இந்த சின்னங்களும் பிரச்சனை கிடையாது. கடந்த காலங்கள் உங்களுக்கு தெரியும், இந்த சின்னங்கள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ராமநாதபுரத்தில் போன தடவை ஏனி சின்னத்தில் நம்ம சகோதரர் நவாஸ்கனி ஜெயிச்சார், அவங்க சமீபத்தில் சில இடைத்தேர்தலில் கூட வந்து நீங்கள் நம்ம டிடிவனை ஜெயிச்சார் அப்போ அதெல்லாம் வந்து அப்போது புதிய சின்னம் தான், அதுவும் 10-15 நாளில் கொண்டு போய் அந்த சின்னத்தை போய் சேர்த்தாங்க. அதனால் சின்னங்கிறது கிடையாது, வேட்பாளர் ஜனங்க முடிவு பண்ணிட்டாங்களா அப்போ அவங்க கரெக்டாக அவங்க பண்ணிடுவாங்க, அதில் நம்ம நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. இல்லை அதனால தான் நேரடி சொன்னேன், நீதிமன்றத்துடைய தீர்ப்பு நாங்கள் அதை அப்பீல் பண்ணி மேல்முறையீடு செய்யலாம், ஆனால் அதுக்குண்டான நேரம் கிடையாது, ஏன்னா தேர்தல் பரப்புரை ஆரம்பிச்சாச்சு, இனி ரெண்டு நாட்களுக்குள்ளே நான் சின்னத்தை இந்த சின்னம் முடிவு பண்ணி அதை நாங்கள் ஜனங்கிட்ட போய் சேர்க்கணும். நாங்கள் அதனால் வந்து நீங்கள் மேல்முறையீடு போக வேண்டாம், நாங்கள் ஒரு முடிவு எடுத்துருக்கோம். நாங்கள் இந்த மாதிரி இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் வச்சு இந்த சின்னங்களுக்கு கொடுக்காம இருக்காங்க, நாங்கள் மாத்திரம் கிடையாது. இப்போ விசிகேக்கு அவங்க என்ன சொன்னாங்க, ரெண்டு தொகுதியில் போட்டி போட்டால் சின்னம் கொடுத்துருவாங்க, விசிகே கொடுக்கலையே, இத்தனை நாள் வரைக்கும் காலதாமதம் பண்ணணும், மேபி நாளைக்கு கொடுக்கல நாளைக்கு கொடுக்க, எதுக்கு இவ்வளோ நாள் காலதாமதம், ஒரு உறுதி இல்லாத ஒரு நிலைமையில தான் அவங்க விசிக்கு பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் வருஷம் நீங்கள் பல தேர்தல்கள் பார்த்துருக்கோம், அவங்க கரும்பு விவசாய சின்னத்தில் தான் போட்டி போடும், அவங்களுக்கு சின்னத்தை மறுக்கிறது மட்டும் இல்லாமல் நக்கல் நையாண்டி பண்ணுற மாதிரி மைக் சின்னத்தை போய் கொடுத்துருக்குறானுங்க. இதெல்லாம் வந்து ஜனங்க பார்த்துட்டு இருக்காங்க, இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி இந்த நாடாளுமன்ற தேர்தல் கொடுக்கும் அமையுங்கிறதோ எங்களுடைய நம்பிக்கை. அதன் சகோதரர் கேட்டிருந்தாரு, அது என்னன்னா நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லை, அண்ணன் ஓபிஎஸ் போட்டி போட்டார், ஓப்பன் சொல்லிட்டு நாலு பேர் போட்டிருக்கானுங்க, என்ன மாதிரி ஏதாவது இந்த விதத்துலலாம் இடைஞ்சல் கொடுக்க முடியுமோ, இன்னும் அரசியல் களம் தேர்தல் களங்கிறது வந்து இது அதுக்கு நாங்கள் ஒரு சின்னத்தை சொன்னே வச்சுக்கோங்க, டப்புன்னு யாராவது பார்த்துட்டு அதே மாதிரி சின்னத்தை வேறு ஏதாவது போட்டிக்கு அவங்க போடலாம் செய்யலாம், அதை தவிர்க்கிறதா சொன்னேன் நான் அப்படியே உங்களுக்கு. அதனால் நாங்கள் ரெண்டு மூணு சின்னங்கள் யோசிச்சு வச்சுருக்கோம், கண்டிப்பாக நாளைக்கு உங்களுக்கு சொல்லிடுவோம் நாங்கள், சரிங்களா? அந்த சின்னம் வந்து மனசில் பதிகிற மாதிரி இருக்கும், கண்டிப்பாக மனசில் பதிகிற மாதிரி இருக்கணும், எளிய மக்களுக்கு புரிகிற மாதிரி டக்குன்னு சொன்னோடனே எளிதில் அவங்க அடிக்கடி பயன்படுத்துகிற சின்னம், அங்கே அவங்களுக்கு சொன்ன உடனே பதிகிற சின்னமாக இருக்கணும், அது மாதிரி சின்னங்கள் நாங்கள் தேர்ந்தெடுத்துருக்குறோம்.